அவ்வை ஜாதி இரண்டொழிய வேர்களை சாற்றுங்கால் நீதி வலுவான்னு சொல்கிறாங்க. பாரதியாரும் என்ன சொல்கிறாரு, சாதிகள் இல்லையாடி பாப்பா குலத்தாழ்ச்சி சொல்லுதல் பாவம் என்று சொல்கிறார். பாவேந்தர் ஒரு மடி பேல போய், இங்கே பாருங்கள், நீங்கள் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிவுள்ளோர். அந்த பொருளை சொல்லுங்க முழுசா. சாதி இரண்டொழிய வேறு இல்லை, ஆமா, நீதி வகுத்திருக்கிறாங்க. அந்த நீதிப்படி வாழ்பவர்கள் பெரியவங்க, அதுபடி வாழாதவங்க சிறியவங்க. இந்த பாடல்ல இது சாதி என்பது குலம் குடி சார்ந்த புரிதலே கிடையாது. நீதியின் வழியில வாழ்றவன் பெரிய ஆளு, நீதி வழியில வாழாதவன் சிறியவன் சொல்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னா காக்கை குருவி என்ன கேஸ்டா அப்படி கிடையாது. சாதி என்பதற்கு வெவ்வேறு பொருளில் வெவ்வேறு காலகட்டத்தில் புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து ஆதாரங்களா பேசிட்டு இருக்க கூடாது. நாங்கள் சொல்வது இந்த சாதி என்று இப்ப இருக்கக்கூடிய வரையறை என்பது இந்த குளம் குடிகளை தான் குறிப்பது. அந்த குளம் குடிகளை குறித்து அவர்கள் எழுதல அந்த காலத்துல சாதி என்ற சொல்லை. அப்ப குளம் குடியை குறிப்பதில்ல, இப்ப நீங்க சாதின்னு சொல்லும் பொழுது அது தவறு. குளம் குடி என்ற அடிப்படையில் கொண்டு வரும்பொழுது வரலாறு தெளிவாக இருக்குது. பாரதியார் சொன்ன அதுக்கும் ஒரு முழு விளக்கம் சொல்லிடுங்களேன். சாதிகள் இல்லை அடைப்பாப்ப குல தாழ்ச்சி சொல்வதால் பாவம். ஆமா, குல தாழ்ச்சி சொல்வது பாவம். யார் தாழ்த்தி பேசினா? இப்ப தலித்தியவாதிகள் தான் தாழ்த்தி பேசுறாங்க. தலித்தியவாதிகள் தான் நம்மளாம் ஒடுக்கப்பட்டு விட்டோம், நாங்களாம் நீலாம் நம்மளாம் தாழ்ந்தவன், நம்ம அதனால இப்படியே போவோம். அவங்களே தன்னை தனி தாழ்த்துக்கிறான்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்படித்தான சொல்றாங்க. இல்ல, அவங்களுக்கு குடியே தனியா ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுங்க, மெயின் சிட்டி அதெல்லாம். அப்ப பிராமணர்கள் தான் தனியா அகரகாரம் தாழ்ந்தவர்களா கேக்குறேன்? இல்ல, அவங்க கோயில்களா அவங்க தனியா வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, இங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சேரினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அது பறையர்களுக்கு மட்டும் உள்ளதல்ல. இல்ல, சிட்டில வேறங்க. சேரி சிட்டில எல்லாம் கலந்து வாழ்றாங்க. சேரி என்பது பழைய பண்டைய ஊர் சொல்லு. அது என்னன்னா, ஒரு ஒரு சமூகம் மட்டும் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களுக்கு சேரின்ற பெயர். ஒரே சமூகம் சேர்ந்து வாழக்கூடிய இடங்களுக்கு பள்ளச்சேரி உண்டு, பறையர்ச்சேரி உண்டு, பார்ப்பனச்சேரி உண்டு. இதெல்லாம் வரலாற்றிலே உண்டு. பார்ப்பனச்சேரி இருக்குதுல்ல, இப்ப என்ன நீங்க கணக்கு வைக்கிறீங்க? இப்ப இந்த சேரினா உடனே தாழ்ந்தவர்கள் நீங்க எல்லாம் போய் தங்குங்கன்னு சொல்றது கிடையாது. அவர்களுடைய தொழில் சார்ந்து அவர்களுடைய குடி சார்ந்து ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க. அவர் அந்த இடத்து வந்து பிற்காலத்துல இவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஆன அந்த பொய்யான பிரச்சாரத்துக்கு பின்னாடி தான் அதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஆனா அது உருவான விதமே அப்படி கிடையாது. சோ இந்த வரலாற்றினுடைய தெளிவு இல்லாதனால தான் இவங்க இவ்வளவு குழப்பத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. இவர் மட்டும் இல்ல, ஐயா மட்டும் இல்ல, தமிழக மக்கள் நிறைய பேரு இந்த குழப்பத்துக்கு உள்ளாயிருக்கிற காரணம் வரலாற்று தெளிவின்மைதான். அந்த வரலாற்றை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க யாருமே அதை சொல்லல. சொன்னா சமத்துவம் வரும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. தம்பி, இப்ப சிட்டிலேயே இப்ப நகரங்கள் நிறைய மாறி இருக்கு. உங்கள் சேரின்ற பேர் வார்த்தை பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமப்புறம் நம்ம சேரின்னு கேட்கறதே இல்லையா? இருக்கு, பட்டிகள் தான் இருக்குது. பட்டின்னு சொல்லலாம், பட்டி இருக்குங்க, எல்லா பக்கமும் இருக்குங்க. நீங்கள் நானும் பல தடவை ஊருக்கு போயிருக்கேன், சேரியெல்லாம் பார்க்கலங்க. ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்க, ஊரில் வாடுறாங்க, சிட்டியாக மாறிடுச்சுங்க. இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன், அது சேரி தாங்க. பாண்டிச்சேரிங்கிறது சேரி தான். மீனவர்கள் அந்த இடத்துல வந்து எல்லாம் கலந்து தான் இருக்காங்க, எல்லா கூடயும் கலந்துருக்காங்க. அது பிற்காலத்துல அவன் வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றி மாறிடுச்சு. சேரியாக ஒரு சமூகம் வாழக்கூடிய இடமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இத வந்து இதெல்லாம் வந்து நீங்க இப்ப எல்லாம் மாறிடுச்சே, ஏன் இன்னும் நீங்க வந்து அந்த பேர் குலப்பெயர வச்சுக்கணும்னு சொல்றீங்க? மைனாரிட்டி ரைட்ஸ் கீழே தாழ்த்தப்பட்ட பொண்ணு அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. மைனாரிட்டி ரைட்ஸ் வேற, நீங்க சொல்ற இடஒதுக்கீடு வேற. நீங்க ரெண்டு போட்டு குழப்பறாரு. இவரு இவர் புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, மைனாரிட்டி ரைட்ஸ்ங்கிறது தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ். அவங்களுக்கு நம்மளை காட்டிலும் மைனாரிட்டி ரைட்ஸ் என்பது இருக்கக்கூடிய மக்களை காட்டிலும் அதிகப்படியான சலுகைகளை வழங்குவது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழ் மைனாரிட்டி ரைட்ஸ்னே வாங்க முடியாது. பிராமின்க்கு சொல்ற மாதிரி சொல்றீங்களா? பிராமணர்கள் என்னங்க போட்டு எல்லாத்தையும் குழப்பறாரு இவரு. இருக்கு இருக்கு சுப்ரா, இருக்கு இருக்கு. எனக்கு புரியல, நீங்க என்ன அடிப்படையில கேட்கல? பிராமிஸ் தான் நிறைய சலுகை பண்ணுங்க. ஒரு நாள் வந்து என்கிட்ட ஃபுல்லா வகுப்பு எடுத்துக்கோங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. நீங்க பேசவே பேசாம நீங்க ஏதோ நடுவுல கிராஸ் க்வெஸ்சன் பண்ணீங்கன்னா அது வந்து சரியா வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மைனாரிட்டி ரைட்ஸ் வந்து நீங்க தெலுங்கர்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க அது மறுக்கல, கொடுக்குறோம். ஆனா தெலுங்கருங்கிற அடையாளத்துக்குள்ள இருந்து அந்த மைனாரிட்டி ரைட்ஸ் வாங்கிட்டு தாராளமா தமிழ்நாட்டுல வாங்கிக்கொள். ஆமா, தெலுங்கர்களா தெலுங்கர்களாவே இருந்து வாங்கிக்கோங்க, அது வாங்கிட்டு இருக்காங்க. பட்
அரசியல் தளத்துக்குள்ள வரும்போது தங்களை தமிழராக அடையாளப்படுத்திக் கொண்டு எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய அரசியலையும் நீங்க முன்னெடுத்து குழப்பி குழம்பு வைக்காதீங்க. இதுதான் நாங்க சொல்றோம். குழப்பி வச்சிட்டாங்க வச்சிட்டாங்க இனிமேல் அது குழப்பாம இருக்கு. மீண்டும் வருவதற்கு நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். ஆமாங்க, இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவா தான் வைக்கிறோம். நம்ம ரொம்ப சமத்துவ அடிப்படையில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்றோம். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லும் போது ஆமாம் தமிழருக்கேன்னு தெலுங்கர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. சரி, தமிழ்நாடு தமிழருக்கே நாங்க முன்வைக்கும் போது யாரா இங்க தமிழன், யார் கேட்டா, எவன் கேட்டா, பாருங்க, தெலுங்கு சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஒருவருக்கு அவங்களுடைய மைனாரிட்டி காலேஜஸ்ல இடஒதுக்கீடுகள் இருக்கு, அவர்கள் முன்ன போய் படிக்கலாம், அங்க தமிழர்களுக்கு வாய்ப்புகள் இருக்காது. தெலுங்கு மொழி வளர்ப்பு, தெலுங்கு சார்ந்த சமூக வளர்ப்பு அது இருக்கும். தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ், மலையாளி மைனாரிட்டி ரைட்ஸ், கன்னட மைனாரிட்டி ரைட்ஸ், எல்லாத்துக்கும் நமக்கு மைனாரிட்டி ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். அவங்க எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு. அதுல வந்து கவர்மெண்ட் தான் அவங்க கிட்ட ஒரு சில இதை கேட்டுக்குமே ஒழிய தனி நிர்வாகம் கொடுத்து வச்சிருக்கோம். எத்தனையோ காலேஜஸ் வந்து அவங்க தொடங்கிக்கலாம். அந்த தெலுங்கு மைனாரிட்டி ரைட்ஸ்க்குள்ள நிறைய காலேஜஸ் அவங்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அவர்கள் அவர்களோட மொழி, அவர்களோட பண்பாடு, கலாச்சாரம் வளர்த்துக் கொள்வதற்கான அத்தனை சூழலும் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கு. ஆனா இதே சலுகை வந்து பிற மாநிலத்தை வாழ நமக்காக அது கிடையாது கிடையாது கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா செஞ்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறோம். அவங்க எதுவுமே செய்யாம ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கே அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை. அங்க தமிழ் இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் காவேரி நதிநீரை தரக்கூடாதுன்னு பேசுறதுக்கும் கூட வந்து ஆடியன்ஸ் வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் தண்ணி தரக்கூட மாட்டோம் அப்படின்னு கர்நாடகா சார்பாக வந்து பேச முடியும். ஆனால் அங்கே இருக்க தமிழர்கள் போய் தமிழர்கள் தண்ணி தாங்கன்னு யாரும் பேசிட முடியாது. நம்ம அது பேசுறதுக்கு அடி வாங்கல. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழர்களுடைய அடையாளமா இருந்தது. தமிழர் அல்லாதவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு என்னத்தை போய் அடையாளம் போய் சிங்கத்தை அடக்கு புலி அடக்குன்னு பேசிக்கிட்டு எகத்தாலும் பேச முடியும். தமிழ்நாட்டில் அந்த உரிமையை கொடுத்துச்சு, நாங்கள் யாரும் அவங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணல. அவங்க கருத்து சுதந்திரம் என்பது எல்லா மனிதருக்கும் உண்டு, அதை நாங்கள் வழங்குறோம். ஆனால் தமிழர்களுக்கான உரிமைகளிலும் இதுலையும் அவங்களே மூக்க நுழைக்க கூடாது, ஒரு மாண்பு. அந்த மூக்கம் நுழைக்கும் போதும் கூட நம்ம வந்து அதை பெரியது படுத்துவதில்லை. ஆனால் அதே வாய்ப்பு தமிழர்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. ஆனா அப்பயும் நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க கேட்கக்கூடிய ஒரே விஷயம் பிறமொழியாளர்களிடம், தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் கையில விடணும். அந்த இடத்துல வந்துட்டு தமிழர் அல்லாதவர்கள் போட்டி போடுவதும், தமிழர் அல்லாதவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி அதுக்கு ஓட்டு வாங்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு விரும்பல. இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க தமிழர்களாக இப்படிப்பட்ட ஒரு ஒரு முன்னெடுப்பு வச்சிருக்கீங்க. ஒரு 85 மில்லியன் வாழும் தமிழர்களில் எந்த சதவீதங்க உங்களோட அடைவு நிலை இருந்திருக்கும்? இல்ல, இப்ப இந்த கருத்தியல் வந்து ஒரு 5-6 வருடங்களாகத்தான் பேசப்படுது. குறிப்பா சொன்ன 2009 அப்புறம் இருந்துதான் இந்த ஒரு புரிதலுக்கே தமிழர் தமிழ் தேசியவாதிகளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி திராவிடத்தை தான் எல்லாமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த வளர்ச்சி என்பது ஒரு வேகமான வளர்ச்சி தான். இப்போ திராவிடம் என்பது உடனே காங்கிரஸ் கட்சியும் தேசிய கட்சிகளும் உடைத்து விட்டு வளரல. அது வளர்றதுக்கு 50-60 ஆண்டுகள் தான் ஆச்சு. அது போலவே தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிறது. ஆனால் அந்த வளர்ச்சிக்கும், திராவிட வளர்ச்சிக்கும் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக தான் இருக்கு. தமிழ் தேசிய வளர்ச்சி, நாங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எல்லாமே வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய போராட்டம், எட்டு வழிச்சாலைக்கான போராட்டம், இவைகள் எல்லாமே தமிழர்கள் தமிழ் தேசிய கொள்கையில் வருவதால் தான் அந்த போராட்டங்களுடைய நீட்சிகள் ஏற்படுது. இங்கே ஆனாலும் ஒவ்வொரு அரசாங்கம் எடுக்கும் முயற்சிக்கு நீங்க பெரும் அந்த வளர்ச்சிக்கு வந்து நீங்க இல்ல வளர்ச்சிக்கு நாங்க முட்டுக்கட்டை எதுபோதும் இல்ல. பாதுகாப்பு, அதாவது பாதகங்கள் சாதகங்கள் இரண்டுமே நாங்க அனலைஸ் பண்ணி தான், பாதகங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல தான் அதை நம்ம எதிர்க்கிறோம், சாதகங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல யாரும் அதை எதிர்க்க போறது இல்ல. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அத்தனைக்கும் வந்து இல்லைங்க. நான் சொல்றேன், இப்ப மலேசியா மண்ணுக்கு நான் வந்தேன், நான் ஒரு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். சரி, பாக்குறேன் கண்ணு கெட்டின தூரம் முழுக்க மரம், மலைகள், இயற்கை வளம் இருக்குது, அங்க காட்டு பண்ணி போகுது வருது, எல்லாமே இயற்கை சார்ந்த சூழல் வந்து காக்கப்படுது. மலை பெஞ்சுகிட்டு இருக்குது, நதிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க கவனிக்கணும், நீங்க மலேசியால எத்தனையோ நதிகள் நான் பிளைன்ல இருந்து மேல இருந்து பார்க்கும் போது தெரியுது, குளங்கள் நிரம்பி இருக்குது. நீங்க தமிழ்நாட்டுக்கு போய் பாருங்களேன், தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லை, எல்லாம் அழிச்சாச்சு. அப்ப மிச்சம் சொச்சம் இருக்கிறதையும் அழிக்க போகும்போது நம்ம தடுக்கிறோம். இப்போ இந்த இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ வளர்ச்சி திட்டங்களுக்காக கொஞ்சம் இயற்கை அழித்துக் கொள்வதில் அது பிரச்சனை கிடையாது. இயற்கை கிட்டேருந்து பால் குடிச்சிக்கலாம். அதான் அண்ணன் சீமான் சொல்லுவார், ஒரு நல்ல ஒரு இது, தாயுடைய மார்புலேருந்து பால் குடிக்கலாம், தாயோட மார்பு அறுத்து சாப்பிடக்கூடாது. அதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இயற்கை கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிக்க முடியுமே ஒழிய எல்லாத்தையும் போட்டு ஒரே நல்ல உறிஞ்சு எடுத்துட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆறுகளே கிடையாதுங்க, நதிகளே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே இருக்க மக்களுடைய அவதி நிலையை. ஒரு புயல் வந்துச்சுன்னா அவர்களுக்கு உணவு இல்லை, ஓடி வராங்க தமிழ ஊருக்கே உணவு அளிச்சவங்க. அதான் டெல்டா,
ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஓடி வராங்க, சாப்பாடு இல்லை, ஏதாவது குடுன்னு ஓடி வராங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. அப்போ அந்த வேதனையோடு தான் நாங்கள் சொல்கிறோம், இது போதும், இந்த 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 டெவலப்மெண்ட்டு எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு சோறு முக்கியம், எங்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம், சுற்றுச்சூழல் முக்கியம், பாதுகாப்பு முக்கியம். என் மக்கள் இங்கே வாழணும், என் இது மண், என் வீடு, என் வீட்டில் வந்து அடுத்த பல்ப் மாட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, என் வீட்டை வந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கணும், என் வீடு பாதுகாப்பாக இருக்கணும், என் வீட்டில் நான் வாழணும். அப்போ என் வீட்டை நான் இழந்துட்டு நான் போக முடியாது. இப்போ அதுக்காக தான் சொல்கிறோம், நீ பன்னாட்டு நிறுவனம் நீ வராத, தயவு செஞ்சு தமிழ்நாட்டை நோக்கி வராது. இந்த எதிர்ப்பு நிலை இருக்கும், ஏனென்றால் எங்களுடைய வளம் இல்லை. இங்கே வளம் இல்லாத இடத்துல நீ இன்னும் உறிஞ்சிக்கிட்டே இருப்பேன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அதுதான் பிரச்சனை.